ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சிக்கன் விளாக். ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதுல வந்து மூணு விதமான டிஷ்ஷஸ், இதுல சிக்கன் சட்னின்னு ஒரு ரெசிபி நான் செஞ்சிருப்பேன். அது வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க பாத்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. தென் இந்த சிக்கன் சூப் அண்ட் சிக்கன் கிரேவி இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இந்த வெதர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அப்பப்ப செம்மையா மழை பெய்யுது. நான் அதுல காமிச்சிருக்க மாதிரி காரசாரமான சிக்கன் சூப் அண்ட் சிக்கன் கிரேவி கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. நான் இதுல வந்து பிராய்லர் சிக்கன் தான் காமிச்சிருக்கேன். நீங்க வேணும்னா நாட்டுக்கோழி வாங்கி இதே மாதிரி நீங்க செய்யலாம். குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு காமிச்சிருக்க சிக்கன் கிரேவி எல்லாம் ஒரு வீக் டேஸ்ல கூட நீங்க வந்து செய்யலாம். அவ்வளவு சிம்பிளா இருக்கும், சேம் டைம் நல்லா எம்மையாவும் இருக்கும். சோ வாங்க இந்த சிக்கன் விளாக்குள்ள போலாம். ஸோ இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கிலோ சிக்கனை வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதோட தண்ணி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து சிக்கன் சட்னிக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவு மட்டும் போன்லெஸ் பீஸாக நான் எடுத்திருக்கேன் தனியாக. அந்த சட்னிக்காக அந்த சிக்கன் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சூப்பு கிரேவி இதெல்லாம் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த முட்டையை வந்து இப்போயே நான் வேக போட்டிருக்கேன். அப்புறம் அரிசியையும் ஊற வச்சிருக்கேன். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கேப்பில் இந்த அரிசி வந்து ஊறிடுச்சுன்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து இதை வந்து குக்கரில் போட்டு வச்சிருவேன். இது வந்து இந்த சிக்கன் சட்னிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் அந்த முட்டை வேக வைக்கிறப்ப நம்ம கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து கிராக் ஆகாமல் அதாவது வெடிக்காமல் இருக்கும். இது வந்து இந்த சிக்கன் சட்னிக்கு நான் வந்து கொஞ்சம் புதினா ஆட் பண்ணேன், அதனால் அது ஆஞ்சிட்ருக்கேன். கொத்தமல்லியும் எடுத்து அதுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் சூப் செய்கிறதுக்கு, நம்ம சிக்கன் சூப் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சமாக இந்த இதில் போட்டு இடிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணாதீங்க, இடித்து யூஸ் பண்ணுங்கள். இடித்து போடுறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும், அந்த அளவுக்கு நான் எடுத்து இடித்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டையும் வந்து இடிச்சுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 10 பல் அளவு. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா இடித்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து குக்கரில் டைரெக்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1/2 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஜீரக பவுடராக உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பவுடராக லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இடித்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் வந்துட்டு ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 1 கிலோ சிக்கனில் 100 கிராம்ஸ் அளவு மட்டும் நான் சட்னிக்கு எடுத்துட்டேன், மீதி 900 கிராம்ஸ் அளவுக்கு இதில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். 3 தக்காளி அளவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப் குடிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா டேங்கியாகவும் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதை விட புளிஞ்சு ஆட் பண்ணுங்க, அப்போ இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறப்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய் இடித்து ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1 கொத்தளவு கருவேப்பிலை அதிலே போட்டேன். இப்போ வந்து நம்ம அரிசியை ஒரு டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை, அதாவது அரிசி ஊறின அந்த தண்ணியை வந்து இந்த சூப்புக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கேன், அந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்கும்னு. இப்போ வந்து இதில் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அவ்வளோக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 3 இல்லை 4
எத்தனை விசில் விடணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 90-95% அளவு வந்திருந்தால் போதும் சுக்கு, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து கிரேவி செய்யணும். அவ்வளோதான், இது வந்து இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் சூப் வந்து வேகட்டும். காலையிலேயே வந்து நீங்கள் சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி மெயின் டிஷ்ஷாக இதை செஞ்சுட்டு சைட் டிஷ் வந்து இந்த சிக்கன் சட்னி செஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 11:30-12 போல் நீங்கள் வந்து சிக்கன் சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து அது நீங்கள் கிரேவியாக செஞ்சிடலாம். ஆக்சுவலி எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து சிக்கன் சூப் எடுத்துட்டு அப்புறம் கிரேவி எடுத்து செய்வாங்க. பட் பிக்னர்ஸாக இருக்கீங்க இல்லைனா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கன் சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக, அதோட ஸ்மெல் வந்து அப்படியே சிக்கன் கிரேவி ஸ்மெல் மாதிரியே இருக்கும். ஏன்னா அதில் நம்ம வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருப்பேன். இது வந்து ஒரு நல்ல ஐடியா யாருக்கெல்லாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பீஸ் வந்து சாப்பிடாம ஆனால் சிக்கன்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப டாட்லஸ் அந்த மாதிரி பேபிஸ்க்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து சிக்கன் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு கூட இது மாதிரி கொடுக்கலாம். என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் நாட்டுக்கோழி ஆட் பண்ணுறது, பட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிராய்லர் சிக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து சிக்கன் சூப்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதும் எடுக்கிறேன். அப்படியே இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏர் பிளாக்கேஜ் எல்லாம் வந்து அப்படியே பயங்கர ரிலீஸ் ஆகிடும். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து 1 teaspoon அளவு பெப்பர் பவுடர் அப்புறம் 1 teaspoon அளவு ஜீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே, அதாவது குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் இடித்தோம் இல்லையா, அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு நீங்கள் வந்து இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் சூப் அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து சூப் பவுலில் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் சூப். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணுங்கிற அளவுக்கு சூப் குடிச்சிட்டு இந்த மீதி சிக்கன் அங்கே இருக்குது. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு கடாய் ரெடியாக இருக்குது. அப்படி சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த கடாயில் வந்து 2 tablespoons அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 inch அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் 1 biryani இலை. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டக்குன்னு கிராம்பு வந்து இந்த மாதிரி வெடிக்கும், சில டைம் வந்து கண்ணெல்லாம் கூட தெரிக்கும். இந்த கிராம்பு போடுறப்ப கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை போடுறேன், 1/2 teaspoon சோம்பு, 1 teaspoon ஜீரகம், அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 teaspoon எடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சோம்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே அந்த சிக்கனுக்கு ஆட் பண்ணிட்டோம், சூப்பில் இருக்கும் நிறையா. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுற இந்த மசாலாஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்தளவு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 teaspoons மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 4 teaspoons மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 teaspoon நல்லா சிம்ல வச்சு இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க, 1 teaspoon கரம் மசாலா. நம்ம இந்த மாதிரி மசாலாஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணுறப்போ நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக நமக்கு வரும், அடியில் வந்து பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் சூப் அந்த வாட்டர் வந்து இருக்கும், அதை வந்து விட்டுட்டு வெறும் சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து சிக்கனில் சூப் எடுக்காமல் அப்படியே செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா இதுலேருந்து வந்து கொஞ்சம் இந்த சிக்கன் வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். பட் நம்ம ஏற்கனவே குக் பண்ணிட்டோம், ஏற்கனவே நம்ம வந்து சூப் எடுத்துட்டோன்றனால இதில் தண்ணிலாம் வந்து வராது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நான் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த கிரேவி பாதி ஓடிட்டுருக்கப்பயே வந்து நம்ம ரைஸையும் வந்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அந்த சைடு வந்துட்டுருக்கும். நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னாலும் மீன் வயல் அதை வந்து கவனிச்சிக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து இப்போ இந்த ரிமைனிங் சூப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வேக விட போகிறோம். அதனால் இந்த டைமில் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்துட்டு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து அதில் பால் எடுக்க போகிறேன் இந்த சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்கு.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. சோ இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கால் மூடி தேங்காய் எல்லாம் பால் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஜார் எல்லாம் வாஷ் பண்ணி மொத்தமா அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வந்தது. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல திக்கா வேணும் அப்படினா அந்த தேங்காய்ல பால் எடுக்காம அப்படி இந்த தேங்காவோட நீங்க கசகசா இல்லனா முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சு அத வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடா தான் இருக்கும். ஆனா வந்து இதுல வந்து அந்த தேங்காய் பால் ஆட் பண்றதுனால நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்கும். இப்போ நல்லா mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம வெச்சோம்னாவே அந்த oil வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சோ இப்போ பாருங்க நல்லா வந்து அந்த oil எல்லாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து garnishing ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோம். garnishing க்கு சும்மா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். சோ அவ்வளவுதான் நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா வேணும் அப்படினா நீங்க வந்து லாஸ்ட்ல வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டறலாம். சூப் ஏற்கனவே குடிச்சாச்சு. இதுல வந்து சிக்கன் சட்னி வச்சிருக்கேன். இது ரைஸோட அவ்வளவு நல்லா இருக்காது. சப்போஸ் நீங்க ரைஸோட சாப்பிடணும்னா இதல புளி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா ஓரளவுக்கு வந்து ரைஸோட மேட்ச் ஆகும். பட் இது வந்து டிஃபனுக்கு தான் நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த பாயில்ட் எக் அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி. இதோட நம்மளோட சிம்பிள் நான்வெஜ் லஞ்ச் வந்து முடியுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எமி சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆரோக்கியமான உணவை அரிசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.